श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. इतो अडुत्त अधिकरणम् इन्द पर सम्पत्ति अधिकरणम् अप्डीन्रदु पोण अधिकरणम् सेविच्चोम். இப்போ அவிபாக அதிகரணம்னு இந்த அதிகரணத்துக்கு பேரு. போன அதிகரணத்துல இந்த பூதங்கள், அதாவது பூத சூக்ஷ்மங்கள், சூக்ஷ்ம சரீரம், அதோட சேர்ந்த ஜீவன், அது பிரம்மவித்தோ அப்ரமவித்தோ அவ வந்து பெருமாளோட சேர்றா அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த அதிகரணத்தை திருமணம் பண்ணி இது பண்ணிட்டார். அதுக்கு பிரயோஜனம் கூட இருக்கு. கலைப்பாறுதல், கலைப்பாறுதல்ன்றதுதான் இந்த பிரயோஜனம் அப்படின்னு சாதிச்சுட்ட. அதன் பேர்ல இப்ப இந்த அதிகரணத்துல, அவிபாகாதிகரணத்துல என்ன விசாரம் பண்ற அப்படின்னாக்கா, இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட இருக்கக்கூடிய ஜீவன் பரமாத்மாவோடு சேர்றான் அப்படின்னு சொன்னோம், அது எப்படிப்பட்டது அந்த சேர்க்கை, எப்படிப்பட்டது அந்த சேர்க்கை, அதாவது லயமா அல்லது வெறும் பிரிவு இல்லாத பிரிக்க முடியாத ஒரு சேர்க்கையா அல்லது லயமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. பூர்வபக்ஷி லயம் அப்படின்னு சொல்றான், சித்தாந்தியோ லயம் இல்லை, பிரிக்க முடியாத ஒரு சேர்தல் சேர்க்கை அதுதான். இப்போ பூர்வபக்ஷி அந்த மாதிரி சொல்றதுக்கு காரண வரிசையா சொல்றான், இது லயம்தான். லயம்னா என்ன அர்த்தம், ஒரு காரணம், ஒரு காரணம், ஒரு காரணம் தன்னுடைய மண்ணு காரணம், அதனுடைய காரியம்ங்கிறது கடம் பானை, அந்த பானையானது நாசத்தை அடைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க, அதை உடஞ்சி படுத்து அப்புறம் படிப்படியா தூள் தூளா மாறி நேர மண்ணாவே மாறி விடுறது. இப்போ காரணத்துல காரியமானது லயத்தை அடைஞ்சி விடுறது. இதை லோகத்துல பாக்குற முடியோ, சாதாரண ஒரு மண்ணு, அதிலிருந்து வந்த ஒரு பானை, அந்த பானையானது நாசம் அடைஞ்சதுனாக்க அது தன்னுடைய காரணமான மண்ணில லயத்தை அடைகிறது. அப்படியானாக்க இந்த பிரம்மன்றது அனைத்து பிரபஞ்சத்திற்கும் காரணமா இருக்கு. ஏன்னா சர்வகாரணத்துவம் அதுதான் லட்சணம், ஜென்மாத்திய எதகான் சூத்திரகாரன் ஸ்பஷ்டமா சாய்ச்சேன். எல்லாம் சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், பிரளய காரணம் எல்லாமே பகவான் தான். அதனால சர்வகாரணத்துவம் ஒரு லட்சணம். இதை வந்து நியாய சித்தாந்தேந்திர சுவாமி சகிக்கிறார், சர்வகாரணத்துவம் ஒரு லட்சணம், ஏன்னா மோட்ச காரணத்துவம் அதில் உண்டு. அது மாதிரிலாம் சொல்றோம். அப்போ அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறதுன்றது இந்த பரமாத்மா தானே. அதனால அந்த பரமாத்மாவோட லயத்தை சொல்றது தான் சரி, ஏன்னா அனைத்திற்கும் இது வந்து காரணமா இருக்கு, காரணமா இருக்கிறதுனால அதிலேயே சேரட்டுமே, லயத்தையே சொல்லலாம். அப்போ ஒரு கேள்வி வருது, முதல்ல நாங்க என்ன சொன்னோம், வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னு சொன்னோம், வாக்கு மனசுல சேருகிறது அப்படின்னு சொன்னமே. இப்ப இங்க வந்து மனசுல சேருதுன்னு தான் சொல்றதுமே தவிர்த்து லயம்னு சொல்லலை. அந்த அதிகரணங்கள்ல அதை மாதிரிதான் சேர்த்திருக்கார், லயம் கிடையாது. அங்க வந்து வெறும் சேர்க்கைன்னு சொன்னோம். அப்படி இருக்கச்சே இங்க மாத்திரம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க ரெண்டு விதமா சமாதானம். ஒண்ணு, அங்க வாங் மனசு சம்பத்தியதேன்னு, சம்பத்தியதேன்னு ஒரு பதம் இருக்கு சேர்தலை பத்தி அது சொல்றது. ஆனா இங்க தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு தான் சொல்றது. சம்பத்தியதேன்னு நம்ம வந்து அங்கேயிருந்து எடுத்துன்னு வரணும். முதல்ல சொன்ன சம்பத்தியதேன்ற பதத்தை இங்கேயும் அனுஷங்கம் பண்ணிண்டு
அனுஷங்கம் பண்ணி, அனுஷங்கம்னா வாக்கிய சமாப்தி, அந்த கிரியாபதம் வினைச்சொல், அதான் அங்கேருந்து எடுத்து வந்து சேர்த்துக்கணும். அப்படிதான் நீ சொல்லணும். அதற்காக லயன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுல இன்னொன்னு ஒண்ணு சுவாரஸ்யம் இருக்கு. நீ வாக்கு மனசுல வந்து லயத்தடையில பெருமை சேர்க்கைதான், அந்த மாதிரி மனசு வந்து பிராணன்ல லயத்தடையில சேர்க்கைதான் அப்படின்னா சொல்லச்சு என்ன காரணம் சொன்ன? காரி காரண பாவம் அங்க இல்லைன்னு. காரி காரண பாவமே கிடையாது. மனசு வந்து வாக்குக்கு காரணம் இல்லை, வாக்கு மனசுக்கு காரியம் இல்லை. அதனால மனசானது மனசுல வந்து இந்த வாக்கானது லயத்தை அடையாது. எனக்கு காரிய காரணமாகவே அங்க இல்லையே. காரிய காரண பாவம் இல்லாததுனால அங்க நீ வந்து அது சமாதானம் சொன்ன. அத மாதிரி ரெண்டாவது, மனசு பிராணன் அங்கேயும் காரிய காரண பாவம் கிடையாது. இப்படி காரிய காரண பாவம் இல்லாததுனால அங்க நீ வந்து வெறும் சேர்க்கை அப்படின்னு சொன்ன சரி. ஆனா இங்க பாத்துக்கோ, ஜீவனோ பூதங்களோ அச்சேதனங்களோ இந்திரியங்களோ எல்லாத்துக்கும் சர்வகாரணம் பிரம்மம் தானே. அதனால அந்த பிரம்மத்துல லயத்தை அடையிறதுன்னு சொன்னா என்ன தப்பு? அதுவே சரியா போயிடுறது, அதுவே சரி. அதனால லயம் சொன்னாதான் இங்க சரியா வரும். அங்கெல்லாம் லயம் சொல்ல முடியாது, ஏன்னா காரிய காரண பாவம் இல்லை அப்படின்னு நீ அங்க சொல்லிவிட்டேன். ஆனால் இங்கேயோ காரிய காரண பாவமானது இருக்கு, பிரம்மந்தான் சர்வ ஜெகத் காரணம். நீ ஜெகத் அனைத்தும் பிரம்மத்துக்கு காரியமா இருக்கு அப்படின்றது ஸ்பஷ்டமா இருக்கே. இருக்கிறதுனால வேணா தப்பல் படாத வந்து காரணமா இருக்கிறது பிரம்மந்தான் அனைத்துக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கிறது நீயும் ஒத்துண்டிருக்க, சித்தாந்தியும் ஒத்துண்டிருக்கான், ஒரு விஷயம் ஒத்துண்டிருக்கான், எல்லாரும் ஒத்துண்டிருக்கிறதுனால அதனால பிரம்மத்துல லயத்தை அடையிறது அதுதான் சரியா போடுறது. அது மட்டும் இல்ல, உடனே நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த ஜீவனானவன் பிரம்மவித்தோ அப்பிரமவித்தோ யாரா இருந்தாலும் சரி, இங்கேருந்து கிளம்புறானோ இல்லையோ, கிளம்புற சமயத்துல இந்த சூக்ம சரீரத்தோட தான் இவன் போறான். சூக்ம சரீரத்தோட போறான்றத ஒத்துண்டிருக்கோம். இப்ப சூக்ம சரீரத்தோடு இவன் போனான்னு வச்சுக்கோங்க, அந்த சூக்ம சரீரமே இல்லைன்னாக்கா அவனாலும் எப்படி போக முடியும்? அந்த சரீரம் வேணுமே, சூக்ம சரீரம் வேணும் இல்லையோ, ஏன்னா போகணும். இது ஒண்ணு. ரெண்டாவது பேச்சு, பேச்சு சம்வாதங்கள்லாம் இருக்கு, சந்திரனோட சம்வாதம் எல்லாம் இருக்கு, பேச்சு இருக்கு, அந்த மாதிரி இது இருக்கு, செல்லுதல் அப்படின்ற ஒரு கிரியா அது இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீ? அதனால அதுக்கு புத்த சூஷ்மம் ஓணுமே, புத்த சூஷ்மங்களோட சேர்ந்துதான் இவன் போறான்னு சொன்னாதான் சரியா இருக்கும். அதனால அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதனால சூக்ம சரீரத்தோட சேர்ந்த ஜீவனே இத மாதிரி போறான் தானே சொல்லணும்னு நாம அவனை பார்த்து கேட்கணும், பூர்வபக்ஷிய பார்த்து. அப்போ பூர்வபக்ஷி சொல்றான், இவன் இருக்கானே இந்த பரமாத்மா, அவன் சர்வகாரணம் நீ சொல்றியா இல்லையா? அவன்தான் நிமித்த காரணம், அவன்தான் உபாதான காரணம் நீ சொல்லியிருக்க. நிமித்த காரணம்னா என்ன அர்த்தம்? அனைத்து வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கிறவன் அவன், அவன் சர்வஜ்ஞன், அவன் சர்வசக்தன் அப்படின்னு நீ சொல்றியே. அனைத்து சக்தியை உடையவன், அனைத்து ஞானத்தையும் உடையவன். அதனால அப்படி இருக்கிறதுனால அவனால் இதை பண்ண முடியாதான் என்ன? தானா சிருஷ்டிச்சுடுவான் அவன். சிருஷ்டித்தல்றது அவனுக்கு சுலபம். பாஷகாரர் சேர்க்கிறார், அகில போன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு சொல்ல, அனைத்து போனங்கள் அகில போன, ஆனா அதாவது அகில அப்படின்ற அகில அப்படின்னா அர்த்தம் மீதி இல்லாமன்னு அர்த்தம். சகல அப்படின்னு போடலாம், சகலன்னு போட்டாக்கா பிராயிகமா போயிடும், பெரும்பாலும் அப்படின்னு ஆகும். அகில என்னாக்கா மீதியே இல்லைன்னு அர்த்தம், அகிலம் அகிலம்.
நீதியே இல்லாம அனைத்து புவனங்களுக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அனுப்பிரவேசம் எல்லாத்தையும் லீலையா பண்றவன். அனாயாச வியாபாரம் லீலாங்கிற ஒருத்தர் சொன்ன இந்த இடத்துல அனாயாசமான வியாபாரம். நம்மளாலாம் மகாயாசம் பண்ணா கூட பண்ண முடியாத காரியத்தை சர்வேஸ்வரன் அனாயாசமா பண்ணிடுறான். அப்படி அனாயாசமா அவன் பண்றதுனால அவன் லீலையா பண்றான். அது அப்படி அனைத்து பிரபஞ்சத்தையுமே லீலையா பண்ற எம்பெருமானுக்கு இந்த சாதாரணமான ஒரு பூத சூக்ஷ்மம் சூக்ஷ்ம சரீரம் அதை கல்பிக்கிறதா கஷ்டம் அவனுக்கு. அதனால அவனுக்கு இருக்கிற சக்தியினாலையும் ஞானத்தினாலையும் அவன் அந்த சூக்ம சரீரத்தை சிருஷ்டிச்சுடுவான். அதுக்கு அவனுக்கு இது இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால அனாயாசமா அவன் சிருஷ்டிப்பான். அனாயாசமா சிருஷ்டிக்கிறதுனால அவனால எல்லாம் பண்ண முடியும். ஆகவே இப்ப என்னாச்சு, அவன் சொன்னது பெருமாளோட இந்த தேஜஸ்பரஸ்யான் தேவதாயான்னு சொன்னது லயம்தான். அதுக்கு மூல காரணம் என்ன? ஏன்னா அந்த பிரம்மம் இருக்குதே பரதெய்வத்தை, அந்த பரதெய்வத்தை தான் அனைத்துக்கும் காரணமா இருக்கு. அனைத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது அந்த பரதெய்வத்தா. அதனால அவங்கிட்ட லயத்தை தான் அடையணும், அந்த பரதெய்வத்திட்ட லயத்தை தான் இதை அடையணும். அது அது மட்டும் இல்லாம நமக்கு சூக்ம சரீரம் வேணுமா? எப்பப்ப வேணுமோ அப்ப அவன் சிட்டிச்சுடுவான். அது போதும் சூக்ம சரீரம் இல்லை போகணுமா, இப்ப உடனே சங்கல்பம் மாத்திரம் சிட்டிச்சு கொடுத்துருவான். அதனால அதுவே போருவேன். அது போருன்றதுனால பகவானுக்கு இந்த பூத சூக்மத்தோடு சேர்ந்த ஜீவனுக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கிறது என்னன்னா லயம்தான் இருக்கு. அது காரணாபத்தி, காரணத்துல லயத்தை அடையிறதுன்றது. அதாவது திடமானது உடஞ்சி போயிடுதுன்னா அது மண்ணா மாறிடுறது, தன்னுடைய காரணமான மண்ணில லயத்தை அடையிறது. அத மாதிரியாக இந்த பிரபஞ்சமானது எல்லாம் எப்படி மகாப்பிரளயத்துல லயத்தை அடையுமோ அதே மாதிரியாக இந்த பூத சூக்மங்களோட சேர்ந்த ஜீவனுடைய சேர்க்கைங்கிறது லயம்தான், பிரளயம்தான் இது. சோ காரணத்துல சேர்றது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதை இப்ப வாதத்துக்குள்ள சித்தாந்தத்தில் எப்படி ஒத்துப்பா? அது கிடையாது. ஒரு விஷயம் முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, உபனிஷத்தினுடைய கதி அது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம தைத்திரி உபனிஷத் சொல்றோம், தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராப அத்ய பிரதிவி பிரதிவியா ஓஷதய ஓஷதேபியோ அன்னம் அன்னா புருஷ அப்படின்னு சொல்றோம். இதுல வாக்கியத்துல பாருங்கோ, முதல் வாக்கியத்துல தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத அப்படின்னு இருக்கு. சம்பூத அழகா உற்பத்தியாச்சு. ஆகாஷாத் வாயுன்னு தான் இருக்கு, வாயோகோ அக்னிஹின்னு இருக்கு. அங்க அது உற்பத்தியை பத்தி சொல்லலையே, அதனால உற்பத்தி இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா? அப்ப நாம் என்ன சொல்லுவோம்? அந்த சம்பூதான்னு ஒரு பதம் இருக்கோ இல்லையோ, அது எல்லாத்துலையும் அனுவர்த்திக்கிறது, எல்லாத்துலையும் அது அனுவர்த்திக்கிறது. வாயோகோ அக்னி அக்னி ராபா அத்திய பதவி பதவியா ஓடதையா அப்படின்னுட்டு எல்லாருமே சம்பூதா சம்பூதான்னுட்டு அங்க சேர்க்கணும். இதுக்கு பேர் தான் அனுஷங்கம் அப்படின்னு சொல்றார். அனுஷங்கம், இந்த அனுஷங்கம் அது எப்படி இருக்கணும் தெரியுமா? முதல்ல என்ன அர்த்தத்தை எடுத்துட்டோமோ அதுதான் கடைசி பர்யந்தம். எவ்வளோ தூரம் நம்ம அனுஷங்கம் பண்ணிக்கிறோமோ அந்த முதல் பதம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு பதம் அந்த முதல் வாக்கியத்துல தான் இருக்கு, மீதி வாக்கியத்துலலாம் இல்லவே இல்லை. முதல் பதத்துல உண்டி, முதல் வாக்கியத்துல உண்டி அந்த பதம் இருக்கு, மீதி வாக்கியங்கள்ல இல்லை அந்த பதம். மீதி வாக்கியங்கள்ல இதை நாம அனுவர்த்திச்சுட்டே வரும், அதாவது அனுஷங்கம் ஆவர்த்தி பண்ணிட்டே வரும். அப்படி பண்ணிடோம்னாக்கா
அப்ப என்ன ஆகுறதுன்னா, முதல் வாக்கியத்துல என்ன அர்த்தம் சொன்னமோ அந்த பதத்துக்கு அதை தான் மீதி எல்லா வாக்கியத்திலையும் சொல்லணும். இது நியமம் இருக்குது, ரொம்ப விதிவிலக்கு தான், அது மாதிரி இல்லாம இருக்குது, விதிவிலக்கு தான். மற்றபடி எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும்னாக்கா இந்த கிரமம் தான் இருக்கும். எதை நம்ம அனுஷங்கம் பண்றோமோ அந்த முதல்ல என்ன அர்த்தம் சொன்னமோ அதே அர்த்தம் தான் இங்க சொல்லணும். இப்ப சம்பூதா அப்படின்னு சொல்லிட்டாக்க ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆகாசா வாயு சம்பூதா, வாயோ அக்னி சம்பூதா, அக்னேஹே ஆபத் சம்பூதா பகுவச்சனம், அத்தியா பிரதிவி சம்பூதா, பிரதிவியா ஓட்டதையா சம்பூதா, இப்படி எல்லா இடத்துலையும் சம்பூத சுத்தமானது ஆவர்த்தி பண்ணணும். இப்படி ஆவர்த்தி பண்ணினோடனே என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல என்ன அர்த்தம் சொன்னோம், உற்பத்தி ஆச்சு ஆகாசமானது இந்த பரமாத்மா கிட்டே உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னாக்க மீதி எல்லா இடத்துலையும் உற்பத்தி ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஆகாசத்திலிருந்து வாயு உற்பத்தி ஆச்சு, அதாவது ஆகாச சரீரியான பரமாத்மா கிட்டேருந்து வாயு உற்பத்தி ஆச்சு, வாயு சரீரியான பரமாத்மா கிட்டேருந்து அக்னி, இப்படிதான் கிரமம் சொல்லணும். அதனால இதுதான் முக்கியம். இந்த கிரமத்துல சொல்லணும். இப்ப என்ன எடுத்து வாங் மனசு சம்பத்தியதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு வாக்கியங்கள். முதல் வாக்கியத்துல வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னு இருக்கு. முதல் வாக்கியத்துல சம்பத்தி சொல்லியாயிடு சம்பத்தியதேன்னு சேர்க்கை. இப்ப மீதி நாலு வாக்கியத்திலையும் மனப்பிராணே சம்பத்தியதே, பிராணஸ்தேஜசி சம்பத்தியதே, தேஜ பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதே அப்படின்னு தான் அனுஷங்கம் பண்ணிக்கணும். இப்படி சம்பத்தியதே சம்பத்தியதேன்னு அனுஷங்கம் பண்ணிக்கிற சமயத்துல முதல் வாக்கியத்துல அந்த சம்பத்தியதேன்றதுக்கு என்ன அர்த்தம் சொன்னமோ அதுதான் எல்லா இடத்துலையும் வரணும், அதே அர்த்தம் தான் வரணும். பொறுப்பட்டு சொன்ன மாதிரி முதல் அர்த்தம் சேர்தல் இருக்கட்டும், ரெண்டாவது இருக்கட்டும், மூணாவது இருக்கட்டும், நாலாவதுல மாத்திரம் தேஜப்பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியதேன்ற இடத்துல லயம்தான், காரணத்துல காரியமானது லயத்தை அடையிறது அப்படின்னு தான் இங்க சொல்றோம் அப்படின்ட்டு நீங்க சொன்னாக்கா அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அனுஷங்கம் பண்ணப்பட்ட சம்பத்தியதேன்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு அர்த்த வைரூப்பியம் வந்துடும். முதல் மூணு இடத்துல ஒரு அர்த்தம், நாலாவது இடத்துல மாத்திரம் இன்னொரு அர்த்தம் வந்துடுறது. அந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்க இந்த வாச்சியமே வைரூப்பியம் போயிடும், அர்த்தம் இருக்கும் இல்லையோ அது விருப்பத்தை அடைஞ்சிடும், ஒரே மாதிரி அர்த்தமே வரல, வேற மாதிரி அர்த்தம் சொல்லப்பட்டுதான் ஆயிடுறது. அது பெரிய தோஷம். அது அந்த தோஷம் இங்க வர்றது, அந்த தோஷம் வரக்கூடாது, அந்த தோஷம் வரக்கூடாது. இங்க வாச்சிய வைரூப்பிய தோஷம் வந்துடுறதே, இந்த தோஷம் வந்துடவே இதை ஏத்துக்கவே கூடாது. எதை அனுஷங்கம் பண்ணணுமோ அதுக்கு என்ன அர்த்தம் முதல் வாக்கியத்துல சொன்னமோ அதே அர்த்தம் தான் அனைத்து வாக்கியங்கள்லயும் அனுஷங்கம் பண்ணி சொல்லணும். இப்ப இங்க வந்து பூர்வபக்ஷி அனுகுணமா பார்த்தோம்னாக்கா கடைசி பதத்துல அர்த்த வைரூப்பியம் வந்துடுறது, அந்த அர்த்த வைரூப்பியம் வரக்கூடாது. ஆனா சித்தாந்தத்துல அது மாதிரி வந்துடும், காரணாபத்தி லயம் அப்படின்னு சொன்னாக்க முன்னாடி சொன்ன சம்பத்தியதைன்றதுக்கு சேர்தல் 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 மூணு இடத்துல சொல்லியாச்சு, நாலாவது இடத்துலையும் சேர்தல் தான், அங்க லயம் கிடையாது. காரணத்துல காரியமானது லயத்தை அடையுது அப்படின்னு நீ சொன்னீங்க, அது வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம பூத சூக்மங்களோட சேர்ந்து இவன் போறான், பூத சூக்மங்களோட சேர்ந்து அவன் போறான் அப்படின்னு அங்க இருக்கு. நீ பூத சூக்மங்களே இல்லை, பூத சூக்மங்களே இல்லைன்னு நீ சொல்லிட்டியானாக்க அப்போ
பொது சூஷ்மங்கள் இல்லாமல் இவனால் எப்படி போக முடியும்? அவன் வந்து பொது சூஷ்மம் இருந்தாதான், அதோட சேர்க்கை இருந்தாதான் இவனால் போக முடியும். நீயோ பொது சூஷ்மோட சேர்க்கையே இல்லைன்னு சொல்லிட்ட. அப்படியானாக்கா அவனால கமனாதி வியாபாரம் எப்படி வரும்? இங்கேருந்து போகணும், வர்றவாட்ட பேசணும், வழியில் இருக்கிறவாட்டெல்லாம் ஏன் பேச போறான், அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடும். அதனால அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடும். அதனால புத சூஷ்மங்களோட இவன் போறான். அந்த புத சூஷ்மங்களோட போகணும், போறதுக்கு இது வேணும். முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டோம், இவன் அணு அணுவா இருக்கிறதுனால இவன் போவான், சூஷ்ம சரீரமே வேண்டாமே அப்படின்லாம் கேள்வி வந்தது. அப்போ அதுக்கு பதில் என்ன சொன்னார்? அணுவா இருந்தாக்க அசைதல் அது இருக்கும், சலனம் இருக்கும். அணுவா இருக்கிறது சலனம் இருக்கும், ஆனால் அது போறது இங்கே அங்க போறது அங்கே நீங்க வருது அதெல்லாம் அதுக்கு வராது, அது கிடையாது. அதனால அதுக்கு சரீரம் இருந்தாதான் போக முடியும், இல்லாத போனா போக முடியாது. இப்ப நான் அணுதான், ஆனா இந்த உடம்பு இருக்கவே தான் தேவப்பெருமாள் இப்ப பேசிட்டு இருந்தோம் சிம்மவாகனத்துல. நான் அணுஸ்வரூபம், என் உடம்பே வேண்டான்னு நான் விட்டுனேன்னாக்க, அப்போ எத்தனை லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா எத்தனை அணுக்கள் வந்து சேர்த்திருப்பா? இது வந்து வெறும் கற்பனா மாத்திரம். அதனால ஒரு பௌத்த சூக்மன் இருந்தாதான் இவனால நடக்க முடியும், போக முடியும், சம்வாதம் பண்ண முடியும், பேச முடியும். இல்லாத போனா அதை பண்ணவே முடியாதே. அதனால நீ வந்து புத்த சூஷ்மங்களோட இவனுக்கு வந்து புத்த சூஷ்மங்கள நாசம் வந்துருச்சு, புத்த சூஷ்மே இவனு இல்லை அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்போ இந்த கமனாதி வியாபாரமே வராது, அது பொருந்தவே பொருந்தாது. இவன் பேசுறதும் இருக்கா, பேசுறது இல்லை, செல்லுதல் இல்லை, அது இல்லை, இது இல்லை 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 இல்லைன்னு தான் போகும். அதனால எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். அத எல்லாமே ஸ்ருதி ஸ்ருதி விருத்தம், பிரமாண விருத்தம். உபனிஷத்து ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. நம்ம இந்த சூழல் சம்பனைகள் வரிசையா வரும், திராவிழி 10-10 9-10 அதுல பாருங்க. அந்த சூழல் சம்பனைகள் போகிற சமயத்துல மங்களம் அடைந்த ஏற்பாடுத்தலம் எல்லாம் வரிசையா வரும். கிண்ணர்கள் கருடர்கள் இவா வரிசையா, அவ என்னென்னலாம் இவ உபச்சாரம் பண்ற, எப்படிலாம் பண்ற, இவனுக்கு வெறும் ஆத்மஸ்வரூபத்துக்கு என்னத்தை பண்றது? ஒரு சரீரம் இருக்கச்சேதான் அப்போ வஸ்திரம் சமர்ப்பிக்க முடியும், சூர்ணம் சமர்ப்பிக்க முடியும், மாலை சமர்ப்பிக்க முடியும், புஷ்பங்கள் பேச முடியும், சேவிக்க முடியும், எத்தனை இருக்கு. அதனால இந்த சரீரம்ன்றது அவசியம் தேவை. அதனால அதுவே இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அது லயத்தை அடைஞ்சிருச்சோன்னா என்ன அர்த்தம்? நாசத்தை அடைஞ்சிருச்சோன்னு அது இல்லைன்னு சொன்னாக்கா தோஷம். இல்ல இல்ல நாங்க தான் சொன்னமே, இவன் தான் சர்வேஸ்வரன் ஆச்சு, சர்வ பிரபஞ்சத்துக்கும் அவன் தானே காரணம். அதனால அவனே சிருஷ்டிக்கிறான், எல்லாத்தையும் அவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு நான் சொல்றேன். அது ஏற்கனவே சொல்றேன், அவனுக்கு சிருஷ்டிக்கிறான்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுவும் தப்பு. என்னைக்கும் ஒண்ணு வச்சுக்கோங்க, தமிழ்ல சொல்லுவா பாருங்க, கையில வெண்ணெய வச்சுட்டு நெய் களையலாம் அப்படின்னு. அத மாதிரி இருக்கு சரீரம், ஸ்தூல சரீரம் இருக்கு, அந்த ஸ்தூல சரீரத்தினுடைய அம்சங்கள் தான் சூக்ம சரீரமா மாறுறது. அந்த சூக்ம சரீரம் வித்யா மகாத்மத்தினால சூக்ம சரீரமா மாறி அவன் அவனை அழைச்சின்னு போறது, அவன் போறதுக்கு அது சௌகரியமா இருக்கு அப்படின்னு இருக்கு. இருக்கிற சரீரத்தை அழிச்சுட்டு புதுசா ஒரு சரீரத்தை சிருஷ்டி பண்றான்னு சொன்னாக்க அது சரியாகுமா? ஏன்னா கல்பனா கௌரவம், ஏற்கனவே ஒரு சரீரம் இருக்கு, அந்த சரீரம் ஸ்தூல சரீரம் முதல்ல. அந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு இவன் கிளம்புற சமயத்துல அப்போ சூக்ம பூத சூக்மங்கள்லாம் சேர்ந்து சூக்ம சரீரமாக மாறிடுறது. அந்த சூக்ம சரீரத்தோட இவன் கிளம்புறான் அப்படின்றது பிரமாணத்தினால இருக்கு. அந்த பிரமாணத்தினால நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே அந்த சூக்ம சரீரத்தை தியாகம் பண்ணிடணும், இன்னொரு சரீரத்தை
சிருஷ்டி பண்ணணும், பரதேவதையை சிரிச்சு சிருஷ்டிச்சிடும் அப்படின்னு நீ சொன்னாக்க இருக்கிறத தியாகம் பண்றது ஒரு தோஷம், இல்லாதத சிருஷ்டிக்கிறது ஒரு கௌரவம், அது ஒரு தோஷம். அது அதனால ரெண்டு பக்கமும் தோஷம்தான் இருக்கு. தியாகம் பண்றதும் தோஷம், சிருஷ்டிக்கிறதும் தோஷம். அப்படி இருக்கச்ச அந்த மாதிரி இதை ஒத்துக்கவே கூடாது. இது குரு கௌரவம், கௌரவமான விஷயங்களை கௌரவம்னா நடத்தினாக்கா பெரிய இது, பெரிய கற்பனை. கற்பனா கௌரவம்ன்றது ஒரு தோஷம், பெரிய தோஷம். அது அதை கற்பிக்கவே கூடாது. முடிஞ்ச பரியந்தம் நமக்கு பிரமாணானுகுணமா போகணும். பிரமாணத்துல என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். பிரமாணத்துல சொல்றதை விட்டுட்டு பிரமாணம் இல்லாத விஷயத்துல கற்பிக்கிறது அப்படின்னு சொல்றத பிராமணிகால் வந்து ஒத்துக்க மாட்டார். எல்லா சாஸ்திரக்காரனும் இதை ஒத்துக்கிறார். என்னன்னாக்கா எது பிராமணிகமோ இருக்கோ அதுதான் ஏத்துக்கணும். பிரமாணம் இல்லாத கல்பனை இருக்கு பாருங்கோ, அதை ஏத்துக்க தேவையில்லை. இதுதான் சர்வ சித்தாந்திகளும் ஒத்துண்டது. நையாயிகளும் ஒத்துமா, மீமாம்சகனும் ஒத்துக்கிறான், வேதாந்திகளும் ஒத்துக்கிறான், எல்லாரும் ஒத்துக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து சூட்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு, சூழ சரீரத்துல இருந்து உற்பத்தி ஆறுது. அந்த சூட்ம சரீரத்தோட தான் இவன் போறான். ஏற்கனவே நாமும் இதுல மூணாத்தியாயம் முதல் பாதம் முதல் அதிகரணம், அதுல பூத சூஷ்மை சம்பரிஷ்வத்தோ பிரம்மதி கச்சதி அப்படின்னு சூத்திரக்காரரே பண்ணிட்டார். ததந்தர பரிபத்தமம் ததந்தர பதிபத்தோ ரம்மதி சம்பரிஷ்வத்த பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படின்னு அங்க சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தினால ஸ்பஷ்டமா சொல்லிட்டார், சூக்ம சரீரத்தோடையே இவன் போகிறான் அப்படின்னு ஏற்கனவே அங்க சொல்லியாச்சு. அப்படி சொல்றக்கச்ச அதை விட்டுட்டு அந்த சரீரமே தியாகம் பண்ணிடணும், அது போயிடுச்சு, பகவானே திருப்பி நமக்கு சிருஷ்டி பண்றான் அப்படின்னு சொன்னாக்க பிரமாண விரோதம், கல்பனா விரோதம், யுக்தி விரோதம், எல்லா விரோதங்களும் உங்க உங்க பட்சத்துல இருக்கு. எங்க பட்சத்துல பிராமணிகமான சாஸ்திர சம்மதி இருக்கு. சாஸ்திரமே ஒத்துண்ட விஷயத்துதான் நாங்க சொல்றோம். பரமதமுகத்துல சுவாமி சாய்க்கிறார், கண்டபடியை கொள்பவர்களுக்கு விரோதம் ஏதும் இல்லை அப்படின்னு. எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துட்டோம்னாக்கா அது நமக்கு எல்லாம் சரியா போயிடும். ஏற்கனவே நம்ம இங்க பார்த்திருக்கோம், சர்வம் ஸ்தானே ஸ்திதம் ஸ்யாத் பிரமதி பரவதாம் நேத்தேரேஷாம் திதிஞ்சது அப்படின்னுட்டு முதல் பாதத்து இந்த நாலாவது அத்தியாயம் முதல் பாதத்துல ஆத்மத்துவ உபாசனாதிகரணம் அதுல இங்க சாச்சிருக்கார் சுவாமி. அதனால நம்ம பிரமாணானுகுணமா நம்ம போனோம்னாக்கா அப்ப நமக்கு எல்லாமே சரியா சித்திக்கும். பிரமாணம் இல்லாம நம்ம போனோம்னாக்கா எதுவுமே சித்திக்காது, எதுவுமே சித்திக்காது. அதனால நீ கௌரவத்தை கௌரவமா நீ வந்து கௌரவமான கல்பத்தை நீ எடுத்துருக்க, அதனால அந்த இதுவே கூடாது. அதனால உன் பட்சத்துல இப்பேற்பட தோஷங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, தூமாதி மார்க்கத்துல நாங்க வந்து முதல் மூணாம் அத்தியாயம் முதல் பாதத்துல இதை சொல்லியிருக்கோமே. இது நாங்க சொன்னோம்னா என்ன அர்த்தம், பஞ்சாக்னி வித்தியானது சொல்லியிருக்கு. பஞ்சாக்னி வித்தியில இந்த மாதிரி பூத சூக்மத்தோட சேர்ந்தவன் தான் இவன் போறான், அங்கங்க இருக்கிறத எடுத்துக்கிறான், அங்கங்க சுட்டிச்சுக்கிறது அந்த பட்சம்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு சம்சாரி, சம்சாரியானவன் அவன் போறான்னாக்க அதாவது இதை அனுபவிக்கிறதுக்கு, போகத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்பவே அவனுக்கு பூத சூக்மம் இருக்கு. அதே மாதிரி இந்த முக்தன் சரீரத்தை விட்டு போகச்ச அவனுக்கும் இருக்கு. அவரை வாக்க பாருங்க, அத ஏ இமே கிராமே இஷ்டா பூர்த்தே தத்தமித்யுபாசதே தே தூமம் அபிசம்பவந்தி அப்படின்னுட்டு இஷ்டாபூர்த்தம், இஷ்டாபூர்த்தம்னா யாகம், குளம் இதெல்லாம், இஷ்டானாக்க யாகாதிகள், பூர்த்தம்னாக்க குளம் தடாகம் குளம் முதலானவைகள்லாம் கட்டுறா பாருங்கோ. அது இந்த மாதிரி பண்றவாள்லாம் அவ தூமயானத்துல போறா, போறான் இருக்கு. அபிசம்பவந்தினா போறது கச்சந்தின்னு அர்த்தம், போகிறார்கள்.
இப்ப போகிறார்கள் சொல்லச்ச அது நமக்கு அனுகூலமா தானே இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் தத் ஏ இத்தம் விதுஹு ஏ சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயிற்சி பாசதே தே அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னு இருக்கு. அர்ச்சிஷம் அபிசம்பவந்தி அதுவும் கச்சந்தின்னு அர்ச்சிராதி மார்க்கத்துல இவ போறா அப்படின்னு இருக்கு. அதை அடைஞ்சு போறா அது ஸ்பஷ்டமா இருக்கே, இங்க ஸ்பஷ்டமா இருக்கச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது போறான்னு சொன்னாலே அதுல சரீரம் இல்லாம போக முடியாது, அது சூக்ம சரீரம் இருக்கு. அந்த சூக்ம சரீரத்தோடு தான் இவா போறா. அது பஞ்சாக்னி வித்தியில ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம். இப்படி சொல்றதுனால அது இல்லைன்னு உன்னால எதுவும் சொல்லவே முடியாது. ஆக சித்தாந்த அனுகுணமா பார்க்கச்ச முதல்ல எப்படி சொன்னமோ அனுஷங்கம் பண்ணிக்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னமோ அதே அர்த்தம் தான் எல்லா இடத்துலையும் சொல்லணும். அது எங்க பட்சத்துல சரியா போயிடும், எல்லாமே சேருது. அதாவது இந்திரியங்கள் மனதோடு சேருகின்றன, இந்திரியங்களோட கூடிய மனதானது பிராணனில் சேருகின்றது, பிராணனானது ஜீவன் கிட்ட சேர்றது, அனைத்தோடும் சேர்ந்த ஜீவனானவன் பூதங்களோட சேர்றான், அனைத்து பூதங்களோட சேர்ந்த ஜீவன் பரமாத்மாவோட சேருகிறான். அது ஒண்டிதான் இங்க அர்த்தம், அது ஒண்டிதான் அர்த்தம். அதனால நீ காரண ஆபத்தி லயம் அப்படின்னு சொல்றது முடியாது. அதே மாதிரி சிருஷ்டிக்கிறான் இவன் சரீரம் நாசத்தடைஞ்சாலும் பூத சூட்சத்தை இவன் சிருஷ்டிக்கிறான் பகவான் போற சமயத்துல அப்படின்னாக்க, இருக்கிற சரீரத்தை விட்டுட்டு இல்லாத சரீரத்தை சிருஷ்டிக்கிறான் கல்விக்கிறையே அது பெரிய கௌரவ தோஷம், கல்பனா கௌரவமான தோஷம் அது. அந்த தோஷத்தை பெரியவா ஒத்துக்க மாட்டார், சாஸ்திரக்காரர்கள் ஒத்துக்க மாட்டார். அதனால இது இல்ல ஊரா போகாத ஊருக்கு வழி தேடுறது, அதனால இது தவறு அப்படின்ட்டு அத சொல்லிட்டு தூமாதி மார்க்கத்துல கூட ஒரு சம்சாரிக்கு இந்த மாதிரி வழி இருக்கு, பூத சூக்மங்களோட சேர்ந்துதான் போறான் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்குச்சு அது இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அதனால இங்க வந்து பூத சூக்மங்களோட சேர்ந்த ஜீவனுக்கு அது பிரம்மவித்தோ அப்ரமவித்தோ யார் வேணாலும் ஆட்டும், ஏன்னா அடுத்த அதிகரணத்துல பிரம்மவித் விஷயம் வரப்போகுது. இது பரியந்தம் அப்ரமவித் விஷயம், அடுத்த அதிகரணத்துல பிரம்மவித் விஷயம். இப்போ அந்த பிரம்மவித்தம் அப்ரமவித்தம் பூத சூக்மங்களோட சேர்ந்தவர்களாக பரமாத்மாவோட சேருகிறார்கள். அந்த சேர்க்கைன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா பிரிக்க முடியாத சேர்க்கை, பிரிக்க முடியாத சேர்க்கை. அது எப்படின்னாக்க நம்ம சக்கரவங்கள் சாப்பிடுவோம், ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம், அது எண்ணெயோ அல்லது நெய்யினாலேயோ ஆயிருக்குது, அதை பண்றாரு. அதை சாப்பிடுச்ச கையில ஒட்டிட்டு விடுறது, பாருங்க கையில வந்து நெய்யோ எண்ணெயோ ஒட்டின் இருக்கு, ஆனா அதிகப்படி எதுவும் இல்லை, கையில அப்படியே ஒட்டின் இருக்கு. அந்த நெய்யை பார்க்கணும் பிசுசு பிசுன்னு இருக்குது. இப்ப அந்த இடத்துல அந்த நெய்யை உங்களால பிரிக்க முடியுமோ, அல்ல அந்த எண்ணெயை பிரிக்க முடியுமா உங்களால? எதுவும் பிரிக்க முடியாது. ஏன்னாக்கா அந்த கை வரல அந்த நெய்யானது பிரிக்க முடியாம ஒட்டின்னு இருக்குது அப்படின்னு சொல்ற முடியோ. அத மாதிரிதான் இதுவும் பகவானிடத்தில் இந்த சேதனனானவன் பூத சூக்மங்களோடு சேர்ந்தவனாக பிரிக்க முடியாம சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்றதுதான் நோக்கு இங்க. அதை வச்சுட்டுதான் இந்த அதிகரணம் விபாகம் இல்லை, அவிபாகம் பிரிக்க முடியாம இருக்கான், விபாகம் பிரிச்சு இருக்கிறது, அவிபாகம் தான். லயம்னாலும் அப்படிதான், ஆனா லயம்னா என்ன அர்த்தம்? காரணத்துல அப்படியே அடியோடு சேர்ந்துருதுன்னு அர்த்தம். ஆனால் அது இங்க சரி வராது. ஏன் சரி வராது? லயம் சொன்னா என்ன தோஷம் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க, பொதுவா மகாப்பிரளயம் வருது, மகாப்பிரளயத்துல இந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட லயத்தடைகிறான். அப்ப என்னன்னாக்க உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, ஞானம் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த காரியமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம அவன் திருப்பி எப்ப சிருஷ்டி பண்ணுவானோ அது பிறந்து அவன் காத்து உட்காந்து இருக்கணும், ஒண்ணு இல்லாம இருப்பான். அப்போ அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்க பிரமேயம் இல்லை. ஏன்னா இவன்லாம்
போகத்தை அனுபவிக்க போறான். ஒருத்தன் அப்ரமவித்து போகத்தை அனுபவிக்க போறான், பிரம்மவித்தோ மோட்சத்தை அனுபவிக்க போறான். அந்த மாதிரி போறவனுக்கு போய் லயத்தை சொல்றதோ சூக்ஷமா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுன்றதோ அது தேவையே இல்லையே, பிரயோஜனம் இல்லை. அதனால லயம் இங்க சொல்லப்படலை. வேற என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இதுதான் ஒரு பிரிவு இல்லாத சேர்க்கை, பிரிக்க முடியாத சேர்க்கை, அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். சம்பத்திர் தேவதாயாம் பவது லயையம் சாஹி சர்வஸ்ய யோனிஹி பூய ஸ்ரஷ்டம் க்ஷமாச்சேத் அசத் அசத் க்ஷமாச்சேதி அசத் அனுஷஜதோ வாச்ய வைரூப்ய தோஷாத் விஸ்லேஷோ பூத சூக்ஷ்மைஹி இஹ நச கடதே சிருஷ்டி க்ளத்திஸ்து குர்வி ப்ரோக்தா தூமாதி மார்க்கே கதிரபி பவினஹ தத்பரிஷ்வஞ்சனேன. தேவதாயாம் சம்பத்திஹி இயம் சம்பத்திஹி லயஹ பவது தேவதாயாம் தேஜஸ்பரஸ்யாம் தேவதாயாம் வாக்கியம். அந்த தேவதையினிடத்தில் இயம் சம்பத்திஹி இந்த சேர்க்கை தேஜஸ், அதாவது பூதோஷங்களோடு சேர்ந்த ஜீவனுடைய சேர்க்கையானது லயோ பவது, அதாவது சாட்சாத் லயம் பிரளயம் மாதிரி காரணத்துல காரியம் லயத்தை அடைகிறது அத மாதிரி இருக்கட்டும். ஏன் அப்படின்னா சா அந்த பரதேவத்தை தேவதான் சொல்ல பரஸ்யாம் தேவதாயாம் சொல்ல தெரியும், அந்த தேவதையானது சா தே பரா தேவதா சர்வசிய யோனிருகி அனைத்து வஸ்துக்களுக்கும் அதுதான காரணம், எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது இந்த பரதேவத்தை தான், அதுதான் காரணமா இருக்குது. அதனால காரணத்துல காரியத்தினுடைய சேர்க்கைங்கிறது லயம்தான். அது எங்கெல்லாம் மண்ணு கடம் இத சொர்ணம் ஆபரணம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துருக்கவே அந்த மாதிரிதான் இங்கேயும், அதனால லயமே இருக்கட்டும். அது இல்லை இங்கேயும் போகணுமே போகச்சு உடம்பு வேணுமே பூத சூக்ஷ்மம் சூக்ஷ்ம சரீரெல்லாம் போக முடியாது அப்படின்னு கேட்டா பூயாக திரும்பவும் சரீராபேட்சை இந்த உடம்பு ஓணும்னு அபேட்சை இருந்ததுன்னாக்க சிரஷ்டும் சரீரத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு உற்பத்தி பண்றதுக்கு க்ஷமாச்ச க்ஷமான சாமர்த்தியம் உடையதுன்னு அர்த்தம். அதாவது இந்த பரதேவத்தையானது சர்வசக்தி இருக்கிறதுக்கு அமைய சர்வஜத்துவம் இருக்கு சர்வசக்தித்துவம் இருக்கு, அதனால அது புதுசா ஒரு உடம்பு கூட இது படைச்சிடும் சிருஷ்டிச்சிடும். நமக்கு தேவை என்ன உடம்பு வேணும்னாக்கா அப்பா அது சிருஷ்டிக்கும், அதனால பூயாக சிரட்டும் க்ஷமாச்ச க்ஷமானாக்க பொறுமைன்னு அர்த்தம் இல்லை சமர்த்தம்னு அர்த்தம், சாமர்த்தியம் இருக்குன்னு அர்த்தம், சாமர்த்தியத்தோடு கூடினது. அதனால இந்த இடத்துல லயம்தான் இது அசத் அப்படின்னு சொல்ற ஒரு பட்சமானது அசத் சரி என்ன அது சரியில்லை அசாது அது. ஏன் அப்படின்னா முதல் தோஷம் அனுஷஜத அனுஷங்கம் பண்ற பதம் சம்பத்தியதேன்னு சொல்ற பதம், அந்த சம்பத்தியதேன்ற பதம் இருக்கொல்லையோ அதுதான் அனுஷங்கம் பண்றோம். அந்த பதத்துக்கு அனுஷங்கம் பண்ற பதத்துக்கு வாச்ச வைரூப்ய தோஷா ஒரே பதம் ஒரு இடத்துல ஸ்பஷ்டமா இருக்கு வாங் மனசு சம்பத்தியதேன்னுட்டு, ஆனால் மனப்பிராணின்ற இடத்துல இல்லை பிராணஸ்தேஜசின்ற இடத்துல இல்லை தேஜஸ்பரஸ்யாம் தேவதாயான்றத்துலையும் இல்லை, மூணு இடத்துலையும் சம்பத்தியதே சம்பத்தியதே சம்பத்தியதேன்னுட்டு அனுஷங்கம் பண்ணிக்கணும். அப்படி அனுஷங்கம் பண்ணிட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆகும், ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் நூறு இடத்துல இன்னொரு அர்த்தம்னு கற்பிக்க கூடாது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தம்னு கற்பிக்க கூடாது. அது கல்பிச்சாக்கா அது தப்பு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லக்கூடாது, முதல்ல என்ன அர்த்தம் அங்கீகரிச்சோமோ அதே அர்த்தம் தான் எல்லா இடத்துலையும் வரணும். அதனால அனுஷஜத
அனுஷங்கம் பண்ணப்பட்ட பதத்துக்கு வாட்சிய வாட்சியன்னு அது அர்த்தம் சொல்றது. இந்த சப்தத்துக்கு இது வாட்சியம் தான், இந்த அர்த்தம் தான் அதுக்கு வாட்சியம் அப்படின்னுட்டு அந்த வாட்சியத்தினுடைய வைரோக்கியம் வந்துடும், மாறி போயிடுது. வைரோக்கியம் விபரீதமாக விரூபம் ஆகிடும். மூணு இடத்துல ஒரே அர்த்தம், நாலாவது இடத்துல இன்னொரு அர்த்தம் அப்படின்னு கற்பிச்சா அது வைரோக்கியம். வைரோக்கியம் வந்துடும், அர்த்தத்தினுடைய விரூபம் அது பெரிய தோஷம். வாட்ச வைரோக்கிய தோஷா, அந்த வாட்சியத்தினுடைய வைரோக்கியங்கிற தோஷம் வந்துடும், அதனால அது தோஷம். அது மட்டும் இல்ல, பூத இக இங்கே பூதசூக்மைஹி விஸ்வேஷோ நகடத்தை, பூதசூக்மங்களால பிரிவு, அது அது அழிஞ்சிடுறது, பூதசூக்மங்கள்லாம் போயிடுறது, அத தியாகம் விட்டுட்டான் அப்படின்றது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது. அதனால அந்த அதுவே இங்க வந்து பொருந்தாது. என்ன கிடத்தே பூத சூக்மங்களால விசேஷம் பிரிதல் என்பது என்ன கிடத்தே, விநாசம்ன்றது வராது, வரவே வராது. ஏன் அப்படின்னாக்க அது கணக்க நாசத்தை அடைஞ்சிருச்சு, லயத்தை அடையிறதுன்னா நாசத்து தான் அடையிறது. அப்ப பூத சூக்மே இல்லைன்னு ஆயிடும், சூக்ம திடீர்னு இல்லைன்னு ஆயிடும். இல்லைன்னாக்கா அப்போ இவன் எப்படி போவான், இங்க ஏன் இவன் போகணுமோ இல்லையோ, அந்த கமனமும் இல்லை, கமனமும் இல்லை, அங்க பேச்சு எல்லாம் இருக்கு அதுவும் இல்லை. சம்வாதமும் போயிடும், கமனமும் போயிடும், எல்லாமே போயிடும். அதெல்லாம் பொருந்தவே பொருந்தாதே, பொருந்தாத விஷயத்தை எப்படி ஒத்துக்க முடியும், பொருந்தாத விஷயத்தை எப்படி ஒத்துக்க முடியும். அதனால அது விரோதமா வந்துடும் உங்க சித்தாந்தத்துல. விஸ்லேஷ நகரத்தை பூத சூக்மங்களோட விஸ்லேஷம், இந்த ஜீவனுக்கு விஸ்லேஷம், அதாவது இந்த தியாகம், அந்த உடம்பெல்லாம் விட்டுடுறோம் அப்படிங்கிறதும் பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அங்க இங்கேருந்து அங்க போகணுமோ இல்லையோ, அந்த போறதுன்றது சித்திக்காது உடம்பு இல்லாததுனால. பேச்செல்லாம் இருக்கு அது பேச முடியாது, அந்த அந்த வினை அந்த கிரியைகள்லாம் கூட போயிடுமே. இல்ல இல்ல நாங்க தான் அதுக்கேத்த மாதிரி பெருமாள் சிருஷ்டிக்கிறான்னு சொன்னோமேன்னா அதுவும் தப்பு. சிருஷ்டி கிளப்திஸ்து குருவி, சிருஷ்டி கிளப்தி, இந்த மாதிரி புதுசா ஒரு உடம்ப சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு கல்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இருக்கிற சரீரத்தை விடுறது ஒரு தோஷம், இல்லாத இன்னொரு சரீரத்தை கல்பிக்கிறதுன்றது இன்னொரு தோஷம். இந்த ரெண்டு தோஷமும் வந்துடும். அது இந்த மாதிரி சரீராந்தர கல்பனம், வேற ஒரு சரீரத்தை கல்பிக்கிறதுன்றது அது கௌரவத்துவம், கௌரவம், கௌரவத்தோடு கூடினது, கௌரவன்ற தோஷத்தோடு கூடினது, அதிகப்படின்னு அர்த்தம். அதிகப்படியான இதுவாயிடும் அது கல்பனை, அது பெரிய தோஷம், அது பெரிய பாவத்துக்க மாட்டார் சாஸ்திரக்காரர். இல்ல இல்ல சுரூபத்தினா அணுவாச்சே அப்படின்னா அது வரவும் வராது. ஏன்னா ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், அது சுரூபத்துல அணுவா இருக்கிறதுனால இவனால போறதெல்லாம் கிடையாது, வெறும் பரிஸ்பந்தம், ஒரு இது மாத்திரம் தான் இருக்கும், அசைதல் அதெல்லாம் தான் இருக்கும். அவை தான் இருக்குமே தவிர்த்து இங்கே அங்க போறது அங்கே இங்க வருது அதெல்லாம் கிடையவே கிடையாது. மனசுரூபமா இருந்தாலும் முடியவே முடியாது. அதுல பூத சூக்மம் இருந்தாதான், சூக்ம சரீரம் இருந்தாதான் இவனால போக முடியும், இல்லாத போனா போக முடியாது. அதனால அது ஏற்கனவே நாங்க தூமாதி மார்க்க விஷயத்திலேயே சொல்லிருக்கோம், தூமாதி மார்க்கத்திலேயே இருக்குனாக்க இந்த தேவம் இது இருக்கே தேவயானம் அச்சுராதி மார்க்கம் அதுலேயும் அது அவசியம் உண்டு. ரெண்டும் பிரமாணம் தான், ரெண்டும் பிரமாணத்தினாலதான் ஒத்துக்கணும். அதை கூட நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பவினகம் சம்சாரி இருக்கானே அவனுக்கு தூமாதி மார்க்கேப்பி சுத்திரியான போர்ச்ச அதை எய்மே ஏ இமே கிராமே இஷ்டாபூர்த்தம் அப்படின்னு தான் சொல்லுமே, அது அந்த இடத்துல அந்த இடத்துல சொல்றோம், அது அந்த இடத்துல சொல்றோம், அது மாதிரி கூடாது. என்னன்னாக்கா பூத சூக்மம் இருக்கணும், அந்த சூக்ம தெரியல இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க ஏற்கனவே அங்க சொல்லியிருக்கோம். சொன்னதை போய் இல்லைன்னு நீங்க சொல்லலாமா,
அது பிரமாண பலத்து தான், பிரமாணம் சொல்றது அது. ஏன்னா இவா அங்கே அந்த வழியில போறாய்வா அப்படின்னு இருக்காது. அபிசம்பவந்தி அப்படின்னா கச்சந்தின்னு அர்த்தம். அதனால இவா அந்த வழியில போறாய்வா, போறதுக்கு உடம்பு வேணுமாச்சு, அந்த உடம்பு இல்லாட்டா அவளால போக முடியாது. அதனால இது உண்டு அது. அதனால தூமாதி மார்க்கேபி கதி, செல்லுதல் போதல் போறது அப்படிங்கிற கிரியானது தத் பரிஷ்வஞ்சனேன புரோக்தா. தத்து தத்துனாக்கா இந்த பூத சூக்ஷ்மம் நடத்தும் சூக்ஷ்ம சரீரம், பரிஷ்வஞ்சனேன அதோட சேர்ந்தவனாக, சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்ந்தவனாக போறது அப்படிங்கிறது புரோக்தா. பஞ்சாக்னி வித்யாலேயே நாங்க இது சொல்லியிருக்கோமே, பஞ்சாக்னி வித்தியிலே இதெல்லாம் நாங்க வந்து சொல்லி வச்சிருக்கோம் முன்னாடியே. இது தூமாதி மார்க்கத்துல இப்படி இருக்கோ அத மாதிரிதான் இந்த தேவயானத்துல அர்ச்சிதாதி மார்க்கத்திலையும் இப்படித்தான். அதனால பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து ரெண்டு பேருக்குமே இந்த பூத சூக்ஷ்மங்கள் சூக்ஷ்ம சரீரம் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட சேர்க்கை உண்டு. அவைகளோட சேர்ந்த இந்த ஜீவனானவன் பரமாத்மாவோட சேரறான். அந்த சேர்க்கை பிரிக்க முடியாத சேர்க்கை, அது லயம் இல்லை. லயம் சொன்னோம்னாக்க எல்லாமே விரோதமா போயிடும், அதனால அது இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால இந்த ஒரு அதிகரணத்துக்கு அழகா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். சம்பத்தி தேவதாயாம் பவது லயஹியம் சாஹி சர்வஸ்ய யோனிஹி பூய ஸ்ரஷ்டும் க்ஷமா சேதி அசத் அனுஷஜதோ வாச்ய வைரூப்ய தோஷாத் விஸ்லேஷோ பூத சூக்ஷ்மைஹி இஹநகதே சிருஷ்டி க்ளப்திஸ்து குர்வி ப்ரோக்தா தூமாதி மார்க்கே கதிரபி பவினஹ தத்பரிஷ்வஞ்சனேன. இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம் அவிபாகோ வச்சனாத் அப்படின்னு. அவிபாக இந்த பரதேவத்தை விட்ட இந்த பிரம்ம வித்து அப்ரம்ம வித்து இவ எல்லாமே சூக்ம சரீரத்தோட சம்பத்தி அடைதல் அப்படிங்கிறது என்னது? பரதேவத்தில் சம்பத்தி அடைகிறது எதுனாக்கா லயம் இல்லை, காரணத்துல காரியம் லயத்தை அடைகிறது, அந்த மாதிரி இங்க இல்லை. வேற என்ன இருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல அவிபாகம் தான், பிரிக்க முடியாத சேர்க்கை, சேர்க்கை தான் இருக்குது, அது பிரிக்க முடியாத சேர்க்கை. ஏன்னா அபதசத்து சம்பந்தம் இப்பதாக்கா தனியா நிக்க முடியாது, நம்மளால அவனாலையும் நம்மளை விட்டு இருக்க முடியாது. அதனால பிரிக்க முடியாத சேர்க்கை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதனால இந்த அதிகரணத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, பூத சூக்ஷ்மங்களோட சேர்ந்த பிரம்மவித்து அப்ரம்மவித்தாகிற ஜீவன் பரமாத்மாவோட பிரிவில்லாத சேர்க்கையை அடைகிறான். இது லயம் இல்லை, லயத்துக்கு இங்க எதுவும் பிரயோஜனம் இல்லை, இது மகாபிரளயம் இல்லை, இவன் பலத்தை அனுபவிக்க போறான், அதனால இது அப்படித்தான் இது அப்படிங்கிறத இந்த அதிகரண சாரமாக சாட்சி முடிச்சார். கவிதாக்கிரசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.